அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வர்றவங்க அதை வீட்டிலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். சிலருக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 10-15 நாள் தள்ளி வரும், சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாசம் 3 மாசம் இல்லைனா 6 மாதம் கூட தள்ளி வருவங்க. அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இதே மாதிரியே நம்ம சேனலில் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணி இர்ரெகுலர் பீரியட்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்ட் 2ங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் இதில் 400 ml அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் நல்ல பெரிய துண்டு இஞ்சியை நல்லா கழுவி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இஞ்சியை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க, இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊதி இருக்கிற தண்ணி வந்து நல்லா பாதியாக குறைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்காவது இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றி இருக்கிற 2 டம்ளர் தண்ணி வந்து நல்லா 1 டம்ளராக நல்லா குறைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் இனிப்புக்காக 1 டீஸ்பூன் தேன் வந்து சேர்க்க போகிறேங்க. ஆனால் தேன் தான் சேர்க்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க. இதில் நம்ம வெல்லம், நாட்டு சக்கரை, பனைவெல்லம், கருப்பட்டி இது மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தேனை தவிர மற்ற எது சேர்க்குறதா இருந்தாலும் இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதுவும் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தேன் சேர்த்து எதையுமே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அதனால தான் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கடைசியாக குடிக்கிறதுக்கு முன்னாடி தேன் சேர்த்துக்கலாம். ஆனால் பனைவெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கும் போது நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த பச்சை வாசனையும் போகும், நமக்கு நல்லா கரைஞ்சும் வரும். இப்போ இதில் இனிப்புக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரிங்கை எப்போ குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அந்த டைமில் உங்களால் குடிக்க முடியாட்டி நாள் ஃபுல்லாக வேறு மற்ற டைமில் கூட எப்போ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் டைம்லையும் இதை நீங்கள் குடிக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க, காலையில் நைட்டு 2 டைமும் குடிக்கலாம். அடுத்ததாக இந்த ட்ரிங்கை எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. காலையில் நைட்டு 2 வேளையும் குடிக்கலாம், இல்லைனா ஏதாவது 1 டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த ஹோம் ரெமெடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் அண்ட் ஹெல்த் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.